ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அது எப்படி டிஃபரன்சியபிள் அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபார்முலா இருக்கு, என்ன அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இது அந்த காமன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் நாம் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்சியபிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுக்குமே இதுதான் ஃபார்முலா. எஃப் டேஸ் ஆஃப் ஏ மைனஸ் போடுவோம், ஏன்னா லெஃப்ட் லிமிட் அப்ளை பண்ணுறனால லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சேம் ஏ மைனஸ் f of x minus f of a whole divided by x minus a. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த f of x அப்படின்னு வர்றது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய லிமிட் வேல்யூ. இந்த f of a அப்படிங்கிறது அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட ஃபங்க்ஷன் வேல்யூ. அப்புறம் இந்த a அப்படிங்கிறது இந்த லிமிட்டில் டென்ஸ் டூக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை டைரெக்டாக அப்ளை பண்ணுறது. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிற மெத்தட். அடுத்தது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். எஃப்டாஸ் ஆஃப் ஏ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஹோல் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இது வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்குரிய லிமிட் வேல்யூ. இந்த எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்குரிய வேல்யூ. இந்த ஏ அப்படிங்கிறது இதோ இந்த டென்ஸ் டூக்கு அப்புறம் இதில் போடக்கூடிய நம்பர். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கிடைக்கிது, அதுவும் எக்ஸிஸ்ட் ஆகணும். இந்த ரெண்டு, அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும், இது ரெண்டுக்கும் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகி அதே சமயம் அந்த வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கொடுத்துருக்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை வந்து டிஃபரன்சியபிள்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா எஃப் டேஸ் ஆஃப் ஏ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லலாம், தேர்ஃபோர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்சியபிள், ஃபங்க்ஷன் இஸ் differentiable the given function is differentiable at a point சொல்லி சொல்லுவாங்க. இங்க காமனா பாயிண்ட் என்ன, நம்ம ஏ வச்சு போட்டிருக்கோம். ஆனா ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் மாறும், அதுதான் நான் ஜென்ரலா the given function is differentiable அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.